guys, welcome back to our channel Rider Machine Vlogs. I am Ganesh. This is a different video. You are meeting with me. Apartment is in Chennai. You are in an apartment in Chennai. This video is very useful for you. Chennai OMR Thoraipakkam is located in this apartment. 2 BHK. Sorry, in the apartment, we will see this apartment. This apartment is in sale. Pudu apartments, new, brand new apartment. In the apartment, there are any amenities in the apartment. First, we will see the video. We will see the video. We will clear up the video. If you like the video, please like the video, share the video, subscribe the video. Press the bell button. So, if you like the video, please give me a notification. We will see the video. Come on, guys, in the video. So, in the apartment, we will from gate and element one by one. So, in the apartment, we will A block, B block. So, we have two blocks. So, in the block, we have three floors. So, one floor is one house. There is a lot of privacy. One floor is one house. There are individual gates. So, one parking is one gate. Here, covered car parking mode irukku seriyala covered car parking appdi solla neenga unga vehicle easy ah park panala easy ah vandu park la irundhu edukkala so andha mari or facilities vandu kuduthirukanga nalla metal la vandu gate vandu kuduthirukanga nalla vandu strong ah irukku so idha namma open panni ulla varalam covered car parking oda or apartment thedi irukinga appadina ungalku indha apartment romba suitable ah irukum already car la park pannirukanga vaangala adhiye kaatren inge vandu 6 veedu irukanaala ungalku 6 parking space vandu kuduthirukanga. So, ஒரு பெரிய ஸ்பேஸ் சோ ஒரு பெரிய ஹால் வந்து கொடுத்திருக்காங்க செந்தத்துல பாத்தீனா ஒரு பெரிய ஹால் வந்து இருக்கு செந்தலுக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாருங்க சோ இந்த ஹால் வந்து நீங்க பாப்பீங்க இல்லையா சோ ஹால் பார்க்கிறது இல்லாம இவங்களே பாத்தீனா உங்களுக்கு ஃபர்னிச்சர் வர்க்கும் பண்ணி தராங்க இது வந்து ஒரு டிவி யூனிட் சில ஒரு டிவி யூனிட் வாசமா இல்லையா அப்பதான் வந்து இதெல்லாம் வந்து பீ பண்ணிட்டு இருக்காங்க சோ டிவி யூனிட்டோ வந்து நீங்க வரசல வந்து ஃபினிஷ் ஆயிடும் அந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க இப்போ நீங்க அபார்ட்மெண்ட் வாங்குறோம் சோ அது இல்லாம அந்த வென்டிலேஷன் பார்த்து வாங்குறதுன்றது இது ரொம்ப பெரிய கஷ்டம் ஆனா இந்த அபார்ட்மெண்ட்ல பொறுத்தது ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு இருந்தாலுமே வென்டிலேஷன் எல்லா சைடும் வந்து ப்ராப்பரா வந்து பண்ணிருக்காங்க நீங்க இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஃபேன் ஏசி எதுமே இல்ல பட் ஆனா ஸ்வெட் ஆதா ஸ்வெட் ஆகல ஏன்னா அந்த அளவுக்கு வென்டிலேஷன் இருக்கு சோ சூப்பரா வந்து வென்டிலேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து ரெண்டு விஷயம் பண்ணிருக்காங்க ஏன்னா நீங்க இப்போ வென்டிலேஷன் டோர் ஓபன் பண்ணி விட்டு அப்படினா நீங்க உங்களுக்கு இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து போட்டு கொடுத்திருக்காங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்து வரும் ஆனா கொசு வராது சோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பெரிய பெரிய விண்டோஸ் வந்து பண்ணிருக்காங்க சோ இது மூலமா நீங்க வென்டிலேஷனா இருக்கலாம் சோ அதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படினா இங்க ஒரு பால்கனி ஸ்பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த பால்கனில அப்படியே நான் வாங்கலாம் காட்டுறேன் சோ இந்த பால்கனில நீங்க அப்படியே வந்து வெளிய கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணனும் சோ இங்க வந்து மார்னிங் வந்து நான் டீ குடிப்பேன் சோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸ்ல ப்ளஸ் வேற ஏதாவது துணி காய போடணும் அந்த மாதிரி மல்டி பர்பஸா நீங்க எப்படி வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பால்கனி இது இருக்கு சோ அப்படியே நம்ம பால்கனில இருந்து வெளியே வரோம் அப்படினா சொல்ல இந்த சைடு வாங்கலாம் சோ நம்ம அப்படியே கிச்சன் பார்க்கலாம் சோ அப்படியே வந்தீங்கன்னா செவ்வளவு பெரிய வைடரான கிச்சன் பாத்தீங்களா சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கபோர்ட்ஸ் மேல இருக்க ராக்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க வர சொல்ல எல்லாமே வந்து
ஃபினிஷ்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ ஃபினிஷ்ட் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு மார்பிள் இதெல்லாம் வந்து மார்பிளில் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடும். பின்னாடி டைல்ஸ்லாம் ஒட்டி சூப்பராக வெண்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு காற்று போகிறதுக்கு நல்ல ஒரு வெண்டிலேஷன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிச்சன்லேருந்து மோஸ்ட்லி வெண்டிலேஷன் இருக்கும், கிச்சனுக்கு ரொம்ப வெண்டிலேஷன் இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து சமைக்கிறது எல்லாமே வந்து வெளியே போகிறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. எந்த எந்த ஸ்பேஸில் இருந்தாலுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஆம்பினேஸாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த சைடில் ஒரு வெண்டிலேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெண்டிலேஷனுக்கு இங்கே வந்து குறையே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேருந்து எவ்வளோ காற்று வருது தெரியுமா? ஸோ இங்கேயும் காற்று வரும், அங்கேயும் காற்று வரும். ஸோ அதனால் ஒரு வெண்டிலேஷன், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பெரிய ஸ்பேஸான கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் சரிங்களா. ஸோ ரெஸ்ட் ரூம் பொறுத்தவரையும் ஒரு பாத்ரூம், பாத் ப்ளஸ் ரெஸ்ட் ரூம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஒய்டராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பிராண்டடான ஆட்வர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸோ நல்லா வந்து ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா காமன் பாத், அதுக்கப்புறம் டோஸ் பாருங்கள். ஸோ டோஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஜூரியஸான டோஸே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து ஏன்னா ஆளில் இருக்கு இல்லையா, ஸோ ஆளில் இருக்க சொல்ல நல்லா வந்து ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஒன்று பண்ணியிருக்காங்க. 2BHK அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பெட்ரூம் போகிறோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நார்மல் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் நம்ம தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கபோர்டு ஒர்க்ஸு அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நேர்லேயே பார்ப்பீங்க, எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நம்ம ஹாலில் ஒரு பால்கனி பார்த்தோம் இல்லையா, அதுமாரி பெட்ரூமில் ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இங்கே ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோட் வியூ. ஸோ நீங்கள் இங்கே வந்து யார் வந்திருக்கா யார் வரல அப்படின்றது நம்ம வந்து இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு காற்று ஸ்பேசியஸாக இருக்குது, நல்லா வெண்டிலேஷன். எந்த இடத்துலையும் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா வெண்டிலேஷன். ஸோ வெண்டிலேஷனுக்கே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆள் வந்துட்டோம் திருப்பி. ஸோ ஆள் வந்தோம்னா இந்த இடத்துல நம்ம டிவி யூனிட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ டிவி யூனிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பூஜா யூனிட். ஸோ இப்போ வந்து இங்கே பூஜா யூனிட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது நம்ம பூஜா வழிபடுறதுக்கு, எல்லாமே வந்து இங்கே பூஜா யூனிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போகிறோம். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம்ன்றது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நார்மல் பெட்ரூமோட பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பால்கனி வியூ. ஸோ பால்கனி வியூக்குன்றது பிரச்சனையே கிடையாது, இந்த மாதிரி ஒரு பால்கனி வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரைவசியாக நல்லாயிருக்கு பால்கனி வியூ. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வாலெட், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொசு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக வெண்டிலேஷனுக்கு வரும் ஆனால் கொசு உள்ளே வராது. இது வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொசு வேலை, ஸோ இது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் டோரும் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸ் டோரும் இருக்குது, வெண்டிலேஷனும் இருக்குது. நம்மளுக்கு வந்து பின்னாடி இந்த செவனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி கிரில்ஸ் வந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லேருந்துல யாரும் வர முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பேஸும் இங்கே கிடையாது. இருந்தாலும் சேஃப்டி பர்பஸ்க்கு நம்ம இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம்னே சொல்லலாம். ஸோ எந்தளவுக்கு இருக்குது, எந்தளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வெஸ்டர்ன் தான், ரெண்டுமே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஷவர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, சிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கனாலுமே எலக்ட்ரிசிட்டி போடுறதுக்கான அங்கே போட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம ஷேவர் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான இங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் பாருங்கள். ஸோ டோர் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் பிவிசி டோர் கிடையாது இது சரிங்களா, இதுவுமே வுட்டன் டோர் தான், வித் டிசைனோடு இருக்குது. பிவிசி டோர் கிடையாது இது, பிவிசி கிடையாது சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த 2BHK அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபீச்சர்ஸ்ன்னு அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் கேளுங்க. அப்பார்ட்மெண்ட்டு எடுத்தோம் அப்படின்னா லொக்கேஷன் தான் மெயின், ஏன்னா ஈஸியாக அக்சசிபிலிட்டி இருக்குமா அப்படின்றது தான். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்தவரையும் நம்ம சென்னை ஓஎம்ஆரில் அதுவும் துறைப்பக்கத்தில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் லொக்கேஷன் பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து
பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்ம பிளேஸ்க்கு வந்து வரதுக்கான நல்ல ஒரு ரோட் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இப்போது ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக நம்ம மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. அப்கமிங்கில் நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் நியர்பை வந்துடும். அப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையை நம்மளுக்கு ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். இந்த அப்பார்ட்மெண்ட் சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு பொறுத்தவரையை நம்மளுக்கு ஐடி பார்க்ஸ் நிறையா இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான பிஎஸ்ஆர் மால் நியர்பை இருக்குது, ஃபீனிக்ஸ் மால் இருக்குது, அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, எல்லாமே இந்த அப்பார்ட்மெண்ட் சுற்றி நிறையா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஜெயின் காலேஜ் துறைப்பாக்கம், அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம துறைப்பாக்கத்தில் நம்ம சொல்கிறதே போகலாம். ஸோ அந்தளவுக்கு நிறையா நியர்பை ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குன்னே சொல்லலாம். அம்யூனிட்டிஸ் பொறுத்தவரை என்னென்ன இருக்குது அப்படின்னா சிசிடிவி உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க, ஸோ செக்யூரிட்டி ரீசனுக்காக. ஸோ கவர்டு கார் பார்க்கிங் கூட கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி வென்டிலேஷன், நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்த இடத்துல நீங்கள் ஆளில் இருந்தாலும் நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கும், கிச்சனில் சமைச்சாலும் வென்டிலேஷன் இருக்கும், பெட்ரூமில் போனாலும் வென்டிலேஷன் இருக்கும், ரெஸ்ட் ரூம் போனாலுமே நல்ல வென்டிலேஷனோட ப்ராப்பராக வந்து சூப்பராக வந்து பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்கனே சொல்லலாம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரீமியம் ஸ்டைல் ஆர்கிடெக்சரோட வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் ஃப்ளாட்மே வந்து அந்தளவுக்கு சூப்பராக வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன தேவை அப்படின்றத பார்த்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்களே வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதுன்றது ஒரு நல்ல விஷயம் நம்மவே சொல்லலாம். அப்பார்ட்மெண்ட் பொறுத்தவரை நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு நடுவில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னே தெரியும் சுற்றி நம்மளுக்கு சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அலோனாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, எங்கே ரொம்ப நடுவில் இருக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க, சுற்றிய சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து உங்களுக்கு சரௌண்டிங்ஸில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் நிறையா சரௌண்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் பக்கத்தில் பின்னாடி லேஅவுட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கிரேட்டர் கம்யூனிட்டி மாதிரி தான் இந்த அப்பார்ட்மெண்ட் நடுவில் தான் வந்து இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். சுற்றி நம்மளை ஐடி பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கி லீஸ்க்கு வர்றது இல்லை ரெண்ட் வர்றது கூட ரொம்ப ஈஸியான வேவாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இந்த அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வாங்குறதுனால வந்து கிடைக்கும்னே சொல்லலாம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு டைரக்ட் பில்டர்ஸ் மூலமா உங்கள் கைக்கு வந்து வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ரோக்கர்ஸ் சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் டைரெக்டாக இதோட காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட் கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 6,300 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் பாருங்கள் சரிங்களா. இவங்களோட நம்பர்ஸ் வந்து இங்கே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீ விசிட் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லீகல் அட்வைஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு தான் சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அப் டு 90% வெளியே லோன் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட சிபில் ஸ்கோர் பொறுத்து அது மாறுபடும் சரிங்களா. லோனில் வாங்கினாலும் லோனில் வாங்குங்க. ஸோ டைரெக்டாக ஃபுல் கேஷ் கொடுத்தாலும் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குங்க. வாங்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பிடிச்சிட்டு உங்களுக்கு இந்த ஃப்ளாட் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா 4,000 வாங்கலாம் சரிங்களா. ஸோ இந்த கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மேலும் டீட்டெயில் ஏதாவது வேணும் உங்களுக்கு தகவல் இருந்ததுன்னா உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி நம்ம A to Z வந்து பார்த்தோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதேமாரி ப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு அது வீடியோஸ்லாம் நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கோசமே நம்ம வந்து ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அப்கமிங் ப்ளாட்டு இல்லை ஆல்ரெடி போட்ட ப்ளாட்டெலாம் இருக்கும் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ளாட்டோட லொக்கேஷன் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.